திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாரை சாரையாக குவிந்த பக்தர்கள். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கானோர் கிரிவலம். கடற்கரையில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விடிய விடிய வழிபாடு. கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து பயணிகள் போராட்டம். சொந்த ஊர் செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என புகார். பௌர்ணமி தினம் என்பதால் திருவண்ணாமலைக்கு அதிக அளவிலும் பிற ஊர்களுக்கு குறைந்த அளவிலும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக புகார். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரவு 10 மணிக்கு மேல் குழந்தைகளுடன் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் ஆவேசம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு விவாதம். தலைநகர் டெல்லியில் முதல் முறையாக நடைபெறும் உலக பாரம்பரிய குழு கூட்டம். 10 நாட்கள் நடைபெறும் 46வது அமர்வை இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நகரங்கள் தேர்வு மையம் வாரியாக இளநிலை நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 6 பேர் முழு மதிப்பெண்கள் வாங்கியதாக கூறப்பட்ட ஹரியானா மாநில தேர்வு மையத்தின் அதிகபட்ச நீட் மதிப்பெண் 682 தான் என தகவல். குஜராத்தின் ராஜ்கோட் தேர்வு மையத்தில் நீட் எழுதிய மாணாக்கர்களில் சுமார் 85% பேர் தேர்ச்சி. தேர்வு மையம் வாரியாக வெளியான இளநிலை நீட் தேர்வு முடிவுகளில் அதிர்ச்சி தகவல். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் மேலும் 2 மருத்துவ மாணவர்கள் மற்றும் மூளையாக செயல்பட்டவர் கைது. சிபிஐ விசாரணை அமைப்பால் கைதானவர்களின் எண்ணிக்கை 21 உயர்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக திருவள்ளூர் நகர தேமுதிக செயலாளர் மணிகண்டனிடம் விசாரணை. மேலும் ஒரு வழக்கறிஞரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் கைது. கைது செய்யப்பட்ட கொலையாளிகளின் 6 செல்போன்கள் ஹரிதரன் வசம் இருந்த நிலையில் போலீசார் அதிரடி. கொலையாளிகளின் செல்போன்களை வழக்கறிஞர் ஹரிஹரன் உத்தரவின்படி கொசுஸ்தலையாற்றில் வீசிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்றில் வீசப்பட்ட 4 செல்போன்களை மீட்ட போலீசார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிலர் ஹரிஹரன் அதிமுகவிலிருந்து நீக்கம். கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கும் விதமாக செயல்பட்டதாக கூறி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு ஒருங்கிணைப்பு குழு அமைத்தது திமுக.
குழுவில் உதயநிதி, கே என் நேரு, ஆர் எஸ் பாரதி, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு இடம்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு சுமார் 70,000 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 10 அடியாக உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கிசுகிசு வதந்திகளை படித்துவிட்டு துணை முதலமைச்சர் பதவிக்கு துண்டு போட்டு வைக்காதீர்கள். திமுக இளைஞரணியின் 45ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலகல பேச்சு. கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்ப நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்க பேசியிருக்கிறீங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகன் என்ற ஒரு தகுதி போதாதா? துணை முதல்வர் பதவி விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதி மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். The only the qualification to Udayanidhi, that too the son of the Mr. Stalin, that is the main qualification, no other qualifications. ஈரோடு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், நாகர்கோவிலை போலவே தமிழ்நாடு முழுவதும் புற்றுநோய் ஸ்கிரீனிங் சென்டர் தொடங்க நடவடிக்கை. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களிலும் இன்றைக்கு அனைவருக்குமே புற்றுநோய்க்கான பரிசோதனைகளை செய்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த திட்டம் இன்னும் ஓரிரு மாத காலங்களில் இந்த புற்றுநோய்க்கான அந்த ஸ்கிரீனிங் ஒர்க் என்பது தொடங்கப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை கடலில் மீனவர் வலையில் சிக்கிய கடல் பசு உயிருடன் இருப்பது தெரிந்ததும் வலையை அறுத்து பத்திரமாக கடலுக்குள் விட்ட மீனவர்கள். பெரிய மீன், எங்கூட்டு வலை 2 வலை போனாதான் மிச்சம், அதனால நாங்கள் மீனை பிடிக்கல, விட்டுட்டோம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் ராகுல் காந்திக்கு இவ்வளவு அகங்காரம் ஏன்? ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் பேசிய அமித்ஷா ஆவேசம். உத்தரப்பிரதேசத்தில் 4 நாட்களில் 2வது முறையாக ரயில் விபத்து. அம்ரோஹா பகுதியில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு. குஜராத்தின் துவாரகா பகுதியில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் நீச்சல் குளம் போல காட்சியளிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள வங்கதேசத்திலிருந்து சுமார் 1000 இந்திய மாணவர்கள் நாடு திரும்பினர். மேலும் 4000 மாணவர்கள் உள்ள நிலையில் பத்திரமாக திரும்ப தூதரகம் மூலம் நடவடிக்கை. மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வெற்றி பயணம் தொடருமா? இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணியுடன் பல பரீட்சை. ஹிந்தி திணிப்பு மட்டுமல்ல, பெண்கள் மீதான திணிப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான திணிப்புகள் குறித்தும் படம் பேசும். ரகுதாத்தா திரைப்படம் குறித்து நடிகை கீர்த்தி சுரேஷ் பகிர்ந்த தகவல். இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசர்ல நீங்க பாத்தீங்கனாலும் இது பொதுவா திணிப்பை பத்தி தான், பெண்கள் மேல வர திணிப்பை பத்தி தான் இது. ஸோ எல்லா விதமான திணிப்பை பத்தி ஒரு இது இது ஒரு சின்ன மெசேஜ்.
அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம். தங்கத்தேர் பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சிவகங்கையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜை. உலக நன்மைக்காகவும் மழை பெய்ய வேண்டியும் திரளான பெண்கள் வழிபாடு. ஐந்து கதவுகளை கொண்ட மஹிந்திரா தார் மாடலின் காருக்கு மஹிந்திரா தார் ராக்ஸ் என பெயர். ஆகஸ்ட் மாதம் 15 இந்தியாவில் அறிமுகமாகிறது.